கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 4. ஒரு விடிய கருக்கள் சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை. இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்கு நின்றது இருட்டு. கட்டையன்காட்டு சோளக்காட்டுக்குள் நுழைந்தான் மொக்கராசு பால் மாட்டுக்கு புல்லறுக்க. 7 வயதிருக்கும் அப்போது அவனுக்கு. அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கோள்மாயி மோழையன் என்ற 2 பேரும். மீசை கட்ட தொடங்கிவிட்ட விடலை பயல்கள் அவர்கள், ஆனால் விஷப்பயல்கள். அவர்கள் போகின்ற போக்கில் எச்சில் துப்பினால் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும். அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம். இந்த மழை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது. செம்மண் காட்டில் பச்சை தீ பிடித்த மாதிரி வளர்ந்து நின்றது சோளத்தட்டை. இரவெல்லாம் மழையாடி அதிகாலை வெயிலாடி குளித்து தலை உலர்த்தும் பருவப்பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு ஒரு வசீகர வனப்போடு. சோளக்காட்டுக்குள் செக்கச்சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் இரத்தத் துளிகளாய். சோளத்தோகையில் உரண்டு தேங்கி நிற்கும் மழைத்துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைந்து சங்கமமாகும். தட்டான் பூச்சிகளும் சில்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் களைந்தோடும் காடைகளும் சட்டென்று கவுட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளலிகளும் இறை தேடி வந்து போன பாம்பின் தடமும் தலைகாட்டி மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள். உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது, மண்டியிட்டு அறுக்க வேண்டும். முழங்கால் நிலம்பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடுமி பிடிக்க வழக்கை கொண்ட வாங்கருவா தூர்வாங்க பரபரவென்று பாம்பாய் விரையத் தெரிந்தவன் எவனோ அவன்தான் கஞ்சி பொழுதுக்குள் வீடு வந்து சேர்வான் கட்டோடு. தரை நீச்சல் அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற கோள்மாயி மோழையன் இருவரும் திட்டமிட்டபடி பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிக்கொண்டிருந்தார்கள். பச்சை திருட்டு. தன் உழைப்பு தன் முதுகுக்கு பின்னால் திருடப்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் மொக்கராசு. முற்றும் புல்லறுத்து முடித்துவிட்டு சிதறி கிடந்த புல்லையெல்லாம் சேர்த்து கட்டியபோதுதான் மொக்கராசுக்கு தெரிந்தது சோளக்காட்டு ஊழல். ஏய், இது நல்லதில்லப்பா, என் புள்ள எங்கிட்ட சேர்த்துருங்க என்றான் மொக்கராசு கோபத்தில் பணிவு குழைத்து. ஏல கூழ்மாயி, இங்கே வர்றா, இவன் அறுத்த புள்ள நம்ம கட்டிக்கிட்டமாம்ல. மோழையன் பொய்க்கோபத்தில் பொங்கினான். நம்ம கிரகம் சரியில்லப்பா, கம்பு கூட்டுக்குள்ளே புல்லு முளைக்காத வயல்லாம் நம்மளை களவானிங்கிறான் சலித்து கொண்டான் கூழ்மாயி. மொக்கராசுக்கு அழுகையாய் வந்தது. தொண்டை குழிக்குள் யாரோ பம்பரம் சுற்றுவதாய்ப்பட்டது. ஏண்டா மொக்க, எதுக்குடா உனக்கு யுத்த தண்டி புல்லுக்கட்டு? பேச்சை மாற்றினான் மோழையன். பால் மாட்டுக்கு என்றான் மொக்கராசு கண் கசக்கி. ஒரு பால் மாடு தானே உங்கள் வீட்டில், அதுக்கு இது பத்தாதா? அது இல்லை கோள்மாயி, அவங்க வீட்டுக்கு இன்னொரு பால் மாடு வரப்போகுதில்ல, அதுக்கும் சேர்த்து தான் புல்ல இருக்கிறான் மொக்கராசு. இன்னொரு பால் மாடா? இவங்க ஆத்தா ரெண்டாம் கல்யாணம் பண்ண போகிறாள்ல, 10 மாதம் பால் கொடுக்க மாட்டா. துடித்து போன மொக்கராசு தன் வயது மறந்து வலிமை மறந்து ஏழ வெண்ண என்று கத்திக்கொண்டே மாடு முட்டும் பாவனையில் ஓடிச் சென்று தன் தலையால் அவன் மார்பில் மோதினான். சோளத்தட்டைக்கு மத்தியில் மழையில் குழைந்து கிடந்த செம்மண் நிலத்தில் கீரியும் பாம்பும் சண்டையிடுவது போல கதறிக்கொண்டே அவனோடு கட்டி பிடித்து சண்டையிட்டு என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்று மோழையன் நெஞ்சில் முட்டி முட்டி அவன் கழுத்தை கட்டி கொண்டு உருண்டான். உடம்பில் ஒட்டிய அட்டையை பிரயத்தனம் செய்து பிரித்து எறிவது போல அவனை எரிந்துவிட்டு, உங்கள் ஆத்தாளுக்கு கல்யாணமா இல்லையான்னு உங்கள் ஆத்தாளையே போய் கேள்றா. சோளைக்காட்டு தட்டை சிட்டுகள் சிதறி பறக்க கத்தினான் கூழ்மாயி. புருவம் கிழிந்தொழுகிய இரத்தத்தோடும் நெஞ்சுடைந்து சிந்திய கண்ணீரோடும் உடம்பெல்லாம் சாந்து பூசிய சகதியோடும் பாதம் குத்திய நெருஞ்சி முள்ளை உதரவும் கருதாமல் ஓடோடி வீடு வந்து ஆத்தா கடைந்து கொண்டிருந்த தயிர்பானையை ஓங்கி மிதித்து உடைந்து கதறி கதறி அழுது கேட்டான். ஆத்தா, உனக்கு கல்யாணமா? அவன் உடைத்து போட்ட தயிர்பானையை விட நெஞ்சாங்குழி நொறுங்கி போனாள் விதவைத்தாய் செல்லத்தாயி. என்ன சொல்லுவாள், இடிந்து போனவள். இந்த பிஞ்சு மனசுக்குள் இத்தனை எரிமலை இருக்கும் என்று கண்டாளா? 5 கால விதவை வாழ்க்கையில் அவள் தலையணை இல்லாமல் தூங்கியிருக்கிறாள், தலைமகன் இல்லாமல் தூங்கியதில்லையே. மறுமணம் என்பது குல வழக்கத்தில் வழிவழியாக வந்ததுதானே, வழிமாறிய வழக்கமில்லையே. தன் கழுத்தில் 2 தாலி ஏறலாமா இல்லையா என்று 3 காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாளே, மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ?
கூணி குறுகி உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள். அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரசன் ஜருகு என்ன சொல்லும்? கள்ளிப்பட்டியை விட காமாக்காவட்டி பெரிய ஊர்தான். இங்கே வீடுகள் 80 என்றால் அங்கே 90. ஊர் சாவடி, அரசமரம், ஊருக்குள் கிணறு என்ற கௌரவமெல்லாம் காமக்காவட்டிக்கு உண்டு, கள்ளிப்பட்டிக்கு இல்லை. 100 முதல் 200 ஆண்டுகளுக்குள் உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும். பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள், கொள்ளை நோய்க்கு அஞ்சு ஓடி வந்தவர்கள், யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள், சாதி கலவரத்தில் தப்பி வந்தவர்கள், அரசாங்கத்தின் வரைபடத்துக்கு வராத வறண்ட நிலங்களில் தங்களே மண்மிதித்து வீடு கட்டி கொண்டார்கள். அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக் கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிட்டன. பேயத்தேவர் வகைராவுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு. கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லெறிந்த போது மறுகணமே அதற்கு மாங்காய் விழுந்தது. மாமா, உங்கள் இழுவைக்கெல்லாம் நான் வாரேன், கல்யாணத்தை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்குங்க என்றான் மாப்பிள்ளை ஒச்சுக்காலை. கல்யாணம் நடத்த தோதி இல்லாதபடி காமக்கவட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும், கல்யாண செலவு பேயத்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதும் தான் அவனது திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த ரகசிய அலை சொல்லியது. அந்த நாளும் வந்தது. பகல் முகூர்த்தமெல்லாம் வசதிப்படாது. அவரவர் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி கல்யாணம்தான் லாயக்கு. அங்கு நடந்த ஒவ்வொன்றும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதமாகப்பட்டது மொக்கராசுவுக்கு. வீட்டு வாசலில் தெருவடைக்கு போட்ட கொட்டகை, பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள், 80 வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டும் என்று கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தலில் உச்சியில் கட்டப்பட்ட ஒளிபெருக்கி குழாய்கள், அதில் ஒலித்த தேய்ந்து போன மதுரை வீரன் வசனம், கௌரவமான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள், மிரட்டிக்கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்டர்மார்க்ஸ், அதில் பறந்து பரவி கொண்டிருந்த பூச்சி ராஜ்யம், தண்டட்டியாடும் கிழவிகள், மழையும் வெயிலும் இல்லாமலே குடையோடு வந்த மிராஸ்கள், வயசுக்கு வந்த தாவணிகளையும் இப்போவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்து பார்த்து சிரிக்கும் விடலைகள், பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள், இவர்களில் யாருமே மொக்கராசின் மூளையில் சென்று சேரவில்லை. எல்லாமே ஊமை சித்திரங்கள், ஒளியில்லாத நிழலாட்டங்கள். 2 நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு. அதில் ஒன்று 2 கை உள்ளது, மற்றொன்று 1 கை உள்ளது. ஏழக்கூறுகட்ட குப்பாய் மகனே, நாற்காலியை கிழக்க பார்த்து போடுறா கேன என்று ஒருவன் ஆசீர்வதித்தான். நாற்காலிகளின் பேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஓர் அனுபவம். சபைக்கு எடுப்பாய் இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள். அதன் கிழிசல் மறைக்க 2 மடித்து ஒளிவெறிக்கு நிறுத்தப்பட்டது. கொட்டுக்காரர்கள் கொட்டம் தொடங்கிவிட்டது. தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகளெல்லாம் கேட்டு அனுபவித்து விட்டதாகவும், இனிமேல் வானவர்களுக்குத்தான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சை நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதிக்கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன். அப்போதும் கூட உழவு காட்டு உழவனைப் போல முழு வேட்டியில் முக்கால் கோவணம் கட்டிக்கொண்டு, ஓரத்தில் மஞ்சள் தடவிய புதுச்சட்டை போட்டுக்கொண்டு, மாப்பிள்ளையை வர சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர். வந்தான் மாப்பிள்ளை. அப்போதுதான் பார்த்தான் மொக்கராசு தன் வருங்கால அப்பனை. முரட்டு தோளில் தைத்த மாதிரி மூஞ்சு, கடுங்கருப்பு, சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி, 2 புதர் மீசை, இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள், உருளக்கட்ட உடம்பு, உயரம் கம்மி, கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில், முகத்தில் முதல் முதலாய் பூசிய பவுடர் பர்லாங்கல்லுக்கு வெள்ளையடித்த மாதிரி. அலங்காரம் போதுமப்பா, பொண்ணை கூப்பிடுங்க, மோடி மோடி வச்சாலும் முட்டையிலிருந்து மொசலா வரப்போகுது. கொட்டு சத்தம் கிழிய கத்தியது ஒரு கிழவியின் அடித்தொண்டை. வாழ்வரசிகள் சூழ வந்த செல்லத்தாயி வாழ்வில் 2வது முறை வெட்கப்பட்டாள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள். முழகாய்ப்பழ நிறத்தில் பளீரென்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள். ஆண்டிப்பட்டி நாடார்கடைக்கு கட்டுச்சோறு கட்டிப்போய் ஆற அமர அலசி எடுத்தது. அந்த ரோஜாப்பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி. தோள்பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து, நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து, அடிப்புறத்தில் சம்பங்கி குஞ்சம் செய்து, மாலையில் குறுக்கும் நெடுக்கும் சருகை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதிராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை. ஆனால் அந்த ரோஜாப்பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்திவிட்டு தனது அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கும். தாலி கட்டும்போது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒச்சுக்காளை.
முதல் தவணையாக அஞ்சு போவன் அஞ்சாதே என்று அவனுக்கு அபயன் சொன்னது. கொட்டு சத்தம் ஊர் விளக்க, குளவை சத்தம் வான்கிழக்க, பாறைகள் கசிவது போல பேயத்தேவரும் அழகம்மாவும் கண்கிழங்க, தாலி கட்டி மாலை மாற்றி ஊர் பெருசுகள் காலில் விழ, அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநீர் இழுகிவிட முடிந்தது சடங்கு. பள்ளியறையில் ஒதுங்கியது ஜோடி, பந்தியில் ஒதுங்கியது ஜனம். நடப்பது என்ன, நன்மையா தீமையா? என்னை ஓர் உசுராய் இந்த ஊரில் யாரும் கருதவே இல்லையா? முட்டியது மொக்கராசுக்கு துக்கம் சுரந்த கண்ணீர். எப்பா வச்சு, என்னதான் இருந்தாலும் செல்லத்தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா? கூட கூட்டிக்கிட்டு போகிறது. ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர் ஆரம்பித்தார். காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து நுனிப்பள்ளில் கடித்தபடி வார்த்தைகளை துப்பினான் ஒச்சு. அப்படி இல்லையே, பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதத்தானே பேச்சு? சின்ன மண்ணு, என்ன பண்ண போகிறான்? அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி. நாளைக்கு செல்லத்தாய் வயிற்றில் ஒரு நண்டான் சுண்டான் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற மூணு குழியில் எத்தனை பேருக்கு பங்கு போடுவீங்க? செல்லத்தாய் மட்டும் வந்தால் வரட்டும், இல்லை ஒத்தாளாக ஊருக்கு போகிறேன் உறுதிபடச் சொன்னான் ஒச்சுக்காலை. நாயக்கர் வீட்டில் இரவல் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம் அதிரசம் பண்டபாத்திரம் ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுது கொண்டே செல்லத்தாயி வண்டி ஏறிய போது உள்ளே முழங்காலில் கைகட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.